Hi. Today we will see about the Fleming's right hand rule. இது திடீர்னு வந்து நான் தமிழ் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பட் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் பற்றி போடணும் அப்படின்னு ஏன் தோணிதுன்னா, இந்த மாரின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து நம்ம தனுஷ் வந்து இந்த ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணுறார். ஸோ எனக்கு என்ன தோணித்துன்னா, அவரோட பாஷையில் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா அது அவங்க கிளியராக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த ஐடியா தோணித்து. இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரை, லெட் அஸ் சீ. ஸோ வாட் இஸ் திஸ் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல்? அதை எப்படி நம்ம தனுஷ் சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, அந்த படத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து அவரோட பஞ்ச் டைலாக்கே வந்து செஞ்சிருவேன். ஸோ செஞ்சிருவேன்னா இப்படி காமிக்கணும், செஞ்சிருவேன் இப்படி பண்ணுவார் அவர். ஸோ இந்த செஞ்சிருவேன்றதை வச்சு நம்ம வந்து ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ செஞ்சிருவேன் அப்படின்னு அவர் பண்ணும்போது அவர் யாரை பார்த்து பண்ணுறாரு, அவங்கள பார்த்து இந்த ஆள்காட்டி விரலை காமிக்கிறார். ஸோ இந்த ஆள்காட்டி விரல் தான் உங்களுக்கு இந்த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது ஒரு மேக்னெட்டோட சவுத் போல்லேருந்து இன்னொரு மேக்னெட்டோட நார்த் போல் இருக்கு இல்லையா, செஞ்சிருவேன், அதுதான் டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்படி பண்ணும்போது அவர் தம்ஸ் அப் கொடுக்குறாரு இல்லையா, தம், அதுதான் ஒரு பர்டிகுலர் கண்டக்டர் இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஒயர், இஃப் இட் மூவ்ஸ் த்ரூ த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி மேலேருந்து கீழே போச்சுன்னா, டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து இஸ் த மிடில் ஃபிங்கர். இதை தான் அவர் வந்து சயின்டிஃபிக்காக வந்து நம்ம பசங்களுக்கு சொல்கிறாரு, அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, முதலே சொல்கிறேன், செஞ்சிருவேன் அவர் சொல்கிறது வந்து இதுதான் டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுதான் தம் வந்து டைரக்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கண்டக்டர் விச் இஸ் மூவிங் த்ரூ த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்படின்னா இந்த கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து இட் இஸ் கோயிங் த்ரூ த மிடில் ஃபிங்கர். ஸோ இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நவ் இட் இஸ் ஈஸி ஃபார் சில்ட்ரன் டு ரிமெம்பர் திஸ். தேங்க்யூ.